நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். 2022 நவம்பர் 18 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு சரியாக 4 மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இந்த அறிக்கைக்கு முன் சில ஒரு வார்த்தைகளை உங்களுக்கு பதிவிக்க விரும்புகிறேன். நாம் நீண்டகால வானிலை அறிக்கை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னட்ட எல்லாரும் கேட்குறாங்க. அதாவது 2014-15 இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை இந்த பகுதியிலலாம் தென்னைக்கெல்லாம் தண்ணீர் இல்லாமல் தென்னை குறுத்து கூட தலைகீழாக தொங்கியது. அப்போது நான் சொன்னேன், கண்டிப்பாக இனிமேல் வருங்காலம்லாம் நல்ல மழை இருக்குது, உங்கள் தென்னைக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. பல வருடங்களாக பாதிக்கப்பட்டிருந்தது. பல பேர் கூட மழை தொடங்கி பெய்து கொண்டிருந்தப்போ கூட நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த இடையில் காற்று பகுதியாக இருந்தது. அதாவது நான் ஏற்கனவே சொல்லும்போது வேஷ்டியை உருவிட்டு போகிற அளவுக்கு காற்று, அப்படி இருக்கக்கூடிய காற்று பகுதியெல்லாம் மழைப்பொழியாக மாறும். ஆனால் நாம் நினைக்கும் பொழுது மழை பொழியாது. நாம் மழைநீரை சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும். ஆகவே கண்டிப்பாக மழை பெய்யும் என்று சொன்னோம். அதில் பல்வேறு மிக முக்கியஸ்தர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, அதை கூட நம்பாமல் நாங்கள் வந்து தென்னை தோப்பையே விற்க போகிறோம், அதாவது நாங்கள் நிலையே விவசாயத்து நிலத்தையே விற்பனை செய்ய போகிறோன்னு சொல்லி எல்லாம் ஆலோசனை கேட்டாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், எதுவும் விற்பனை செய்ய வேண்டாம், தயவுசெய்து மழையெல்லாம் நிறைய இருக்கிறது, வீணடித்து விடாதீர் விவசாய நிலத்தை என்று சொல்லி சரி செய்து வைத்தேன். நன்றாக செழிப்பாக இருக்கிறது இப்பொழுதுக்கு தென்னை மரம். விற்பனைக்கு கூட அவர்களுக்கு மனம், அந்த விற்பனை மனம் கூட மாறி இருக்கும். இது ஒரு பக்கம். நாம் நீண்டகால வானிலை அறிக்கையிலே அன்றைக்கே சொன்னோம், ஒரு 2.5-3 வருஷத்துக்கு மழை பொழிவு சிறப்பாக இருக்கிறது, பிரச்சனை இல்லை அப்படின்னு கடந்த ஆண்டு சொன்னோம். ஆகவே மழை பொழிவு சிறப்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பல்வேறு உலக வெப்பமயமாதல், பல்வேறு வானிலை மாறுடைய காரணிகள் சிக்கல், இது நம்மள காற்றுக்கு வேலி போட முடியாது. ஒரு நாள் உட்காந்து நீங்கள் இந்த சேட்டலைட் பிக்சரை பார்த்தால் புரியும், ஒரு நாள் ஒரு வாரம் அதை மெயின்டைன் பண்ணால் போதும், பார்த்தீங்கன்னா போகும். இந்த காற்றின் போக்குவரத்தை பார்த்தால் போதும், எந்த காற்று எங்கே போகுது, எங்கே மாறும்பொழுது எங்கே வந்து இடிக்குது. உலகத்தில் இருக்க காற்று ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும்பொழுது அடுத்தடுத்த இடத்துல அப்படியே மாற்றம் ஏற்பட்டு பெரிய அளவிலே ஒரு பக்கத்தில் மாற்றத்தை கொண்டு வந்துடும். ஆகவே இவையெல்லாம் நாம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இவைக்கெல்லாம் தூக்கம் தொலைத்திருக்க வேண்டும். தூக்கம் நிச்சயமாக போயிடும். பொதுவாக வடகிழக்கு பருவக்காற்று வந்தால், வடகிழக்கு பருவமழை காலம் வந்தாலே முற்றிலுமாக என்னுடைய தூக்கம் போயிடும். அதுவும் கடந்த ரெண்டு நாட்களாகவே தூக்கம் இல்லை, நிம்மதியே போயிடுச்சு. காரணம் என்னென்னா, எல்லாமே நீங்கள் தான். அதாவது நீண்டகால வானிலை அறிக்கைப்படி நம்ம சரியாக தான் போயிட்டுருக்கு, எந்த மாற்றமும் இல்லை, துல்லியமாக போயிட்டுருக்கு. ஆனால் அது நீண்டகால வானிலை அறிக்கையை கேட்டு தினசரி வானிலை அறிக்கையை பின்பற்றி அனைத்து அறிக்கைகளையும் கேட்டு ஏன் மழை வருகிறது, ஏன் மழை விலகியது, என்ன காரணம் என்று புரிந்து இருந்தால் அவர்களுக்கு எல்லாமே புரியும். செல்வகுமாரை பற்றி தெரியும், அவரோட கஷ்டம் தெரியும். அன்றன்றைக்கு வந்து எதையாவது குறை குற்றம் சொல்வது மட்டுமல்லாமல், அவர்களே நம்பிக்கை இருந்தாலும் மழை தேவைப்படும் பொழுது மழை பெய்யாவிட்டால் அவர்களே டென்ஷன் ஆகி அவர்களையும் குழப்பி, அவர்களும் குழம்பி, குடும்பத்தையும் குழப்பி, உலகத்தையும் குழப்பி, சுற்றத்தாரையும் குழப்பி, என்னையும் குழப்பி, அதாவது குழப்பி என்றால் மனக்கசத்தை கொடுக்கிறது. கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு மிகுதி, இடையில் அப்பப்போ ஏதாவது இடையூறுகள் வரும். இடையூறு வரும்பொழுது அந்த நிகழ்வுக்கு தான் பிரச்சனை வருமே தவிர, ஒட்டுமொத்த அந்த பருவமழை காலத்துக்கே பிரச்சனை வராது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஒரு நிகழ்வு வந்தால் எல்லா தமிழகம் முழுவதும் கொட்டி தீர்க்கும்னு சொல்ல முடியாது. அப்படி வந்தால் என்ன செய்யும் நல்லா யோசிக்கணும். மயிலாடுதுறை கடலூர் மாவட்டத்தில் வெள்ளத்தை மூழ்கடித்த பிறகு தான் அது உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சிக்கு உங்களுக்கு திருப்தியான மழைப்பொழிவு கிடைக்குது. ஆக கடலோரம் மூழ்கினா தான் உங்களுக்கு திருப்தியானன்னா ஒரு பக்கம் கஷ்டம் ஒரு பக்கம் நன்றாக இருக்கிறது. ஆக ஒரு பக்கம் மூழ்கினா தான் ஒரு பக்கம் சராசரி மழையாவது அவங்களுக்கு ஒரு சாதாரண மழையாவது உங்களை ஒரு பக்கத்தை திருப்திப்படுத்த முடியுது. ஆனால் ஒரு பக்கத்தை திருப்திப்படுத்துகிற நிலையில் இன்னொரு பக்கம் வேதனையும் படுது. ஆகவே நான் வந்து தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட விவசாயிகளுக்குமான வானிலை அறிக்கை சொல்கிறேன். அனைவருக்குமே நான் பதில் சொல்லி ஆகணும். பொறுப்பற்ற முறையில் நான் இருக்க முடியாது. குடுகுடுப்பை அல்ல, திடீர்னு வந்து கண்ணை மூடிட்டு இருந்து அப்படி யோசிச்சுட்டு எதாவது சொல்லிட்டு போகிறதுக்கு, புரியுதுங்களா? ஆகவே நீண்டகால வானிலை அறிக்கையை தீர ஆலோசிக்கணும், அதை அவர் அறிக்கையை சமர்ப்பிக்கணும். அந்த வானிலை அறிக்கைப்படி சரியாக போகிறதா, எதுவும் மாற்றங்கள் ஏற்படுகிறதா என்பதை உற்று கவனிக்கணும். அப்பப்போ அப்டேட் கொடுக்கணும். உலக வானிலையாளர்கள் என்ன சொல்கிறார்கள், நாம் என்ன சொல்லியிருக்கிறோம், வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கிறது. உலக வானிலையாளர்கள்னால் சாதாரண மக்கள், சாதாரண வானிலையாளர்கள் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன், ஆஸ்திரேலியா போன்ற உலகத்தின் பெரிய வல்லரசு நாடுகளின் பெரிய அறிவியலாளர்கள். நம்மளாம் சந்திரனுக்கெல்லாம் பல்வேறு கோள்களுக்கெல்லாம் ராக்கெட்டை அனுப்பக்கூடிய அந்த ஆய்வாளர்கள், அவர்கள் இந்த வளிமண்டலத்தை கணிக்கும் பொழுது அவர்களுக்கே பல்வேறு கருத்து, மாறுபட்ட கருத்துக்கள். ஒரு புயல் வருகிறது என்றால் அந்த புயலை இந்திய கடலோரம் முழுவதுமே கோடிட்டு ஒருவர் காட்டுவார். ஆகவே எந்த ஒரு வானிலையாளர்களுக்குமே ஒரு நிலையற்ற, உறுதிப்படுத்த முடியாத நிலையில் இப்பொழுது வானிலை இருக்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உறுதிப்படுத்த முடியாதது, எல்லாமே திடீர் திடீர் மாற்றங்கள். நேற்றைக்கு கூட நாம் என்ன செஞ்சோம், அந்தமான் தெற்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் என்று எதிர்பார்த்திருந்தோம். அதாவது இந்திராமனை அருகே, இந்திராமனை என்பது தென் கன்னியாகுமரி முனைக்கும் தெற்கே, இந்த தீர்க்க அதாவது அட்சரேகை, கன்னியாகுமரி அட்சரேகை விட தெற்கே இருக்கிறது இந்திராமனை. கிட்டத்தட்ட நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கலுக்கும் இந்திராமனைக்கும் இடைப்பட்ட பகுதியில் அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் என்று எதிர்பார்த்தோம். அந்தமான் பகுதிக்கு தென்சீன கடற்பகுதியிலிருந்து வந்து ஒன்றிணைந்து இந்திரா பகுதியில் தெற்கு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகும் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அது என்ன செஞ்சிச்சு, மத்திய அந்தமான் பகுதியில் போர்ட் பிளேயருக்கு வடக்கே உருவானது. அங்கே இருந்தது மையம், ஆனால் அங்கிருந்து மையம் கொண்டு அது மேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் நேற்றைக்கு என்ன திரும்ப செஞ்சது, நள்ளிரவு வெள்மார்க்டா லோ ப்ரெஷர் ஆகும்பொழுது அந்த மையத்தை போர்ட் பிளேயரை விட்டு தெற்கே வந்து அது வெள்மார்க் லோ ப்ரெஷராக நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை தெற்கே வந்து குவிந்து விட்டு, ஆக கொஞ்சம் தெற்கே வந்து விட்டது. ஆக இப்போ கிட்டத்தட்ட தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிக்கு வந்து விட்டது. ஆக இப்படி தான் ஜிக்ஜாக் போட்டுகிட்டே இருக்குது. இதெல்லாம் காரணம் என்ன, இடையூறுகள், மேற்கத்திய இடையூறு, உயரெடுத்த இடையூறு, அதனாலிருந்து வரக்கூடிய குளிரலைகள், அதனாலிருந்து கூடிய கடல் வெப்ப மாறுபாடுகள், கடல் நீரோட்டங்கள் எல்லாமே இருக்கிறது. ஆகவே நாம் நீண்டகால வானிலை அறிக்கையை சரியாக சொல்லியிருந்தாலும் அதில் ஒரு சில நாட்கள் மேறுபாடு வரலாம், நிகழ்வுகளில் வழித்தடம் மாறும்பொழுது மழைப்பொழிவு மாறினாலும் ஒட்டுமொத்தம் அந்த ஆண்டு சராசரி மழை என்பது நாம் அறிவித்தபடி கூடுதலாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு வழித்தடத்தில் இருக்கும். ஒரு நிகழ்வு வந்து ஒரு எந்த வழித்தடத்தில் போகுதோ அந்த வழித்தடத்தில் தான் மழைப்பொழிப்பை கொடுக்கும். அது வழித்தடத்தை பொறுத்து ஒரு நிகழ்வு மாறினால் உடனடியாக மண்ணச்சோர்வு அடைவிந்து மழை பொய்த்து விடுமோ, பெய்யுமா பெய்யாதா, இப்படி நாட்கள் தள்ளிக்கொண்டே போகிறதே. நிறைய வானிலை அறிக்கை உங்களுக்கு விளக்கம் சொல்வதற்கு காரணமே இதுதான். இந்த வானிலை அறிக்கை சொல்ல பல பேர் வானிலை அறிக்கை சொல்ல கிளம்பி விட்டார்கள். எவ்வளவு பேர், எல்லாமே சிறு மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் கூட வானிலையில் யூடியூப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே அந்த அளவிற்கு பெருகிவிட்டது. ஆகவே இதற்கு நான் சொல்வது எதற்கென்றால், மழை பெய்யும் என்று சொல்லிவிட்டு பெய்யாது என்று சொன்னால் இவர் என்ன பெய்யும் என்கிறார், பெய்யாது என்கிறார், இவருக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா என்று சொல்வீர்கள். ஆக இதனால தான் பெய்வதற்கான காரணம் என்ன, பெய்யாமல் விலகியதற்கு காரணம் என்று எல்லாம் விளக்குகிறோம். ஆகவே தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள், இந்த வானிலை அறிக்கை என்பது நம்முடைய கையில் அல்ல, இயற்கை அது வேலையை செய்து கொண்டிருக்கிறது. நாம் அதன் பின்தான் நாம் தொடர முடியும். இயற்கையை நாம் ஓரளவு தான் நாம் கணித்து சொல்ல முடிகிறது இப்பொழுது. ஆனால் ஓரளவிற்கு நாம் வெற்றி அடைந்திருக்கிறோம் என்பதில் நினைக்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. நீண்டகால வானிலை அறிக்கையில் நம்ம பெரிய அளவிலே
அதாவது நம்ம உதாரணத்துக்கு சொன்னால் வடகிழக்கு பருவமழை வந்து அக்டோபர் மாதம் அந்த நம்ம அறிவித்த தேதியில் 24ஆம் தேதி தொடங்கி விட்டது எனலாம். ஏன்னா வடகிழக்கு அந்த வடகிழக்கு காற்று வந்து விட்டது. நம்ம என்னுடைய கோட்பாடு கொள்கைப்படி அதுதான். இந்திய வானிலை வானிலை ஆய்வு நிறுவனத்தோட கோட்பாடு வேறு, அதே போல் உலக வானிலையாளர் கோட்பாடு வேறு, ஒரு ஒரு வானிலையாளர்களுக்கும் கோட்பாடு இருக்கும். ஆகவே நமக்கு ஒரு நிகழ்வு தொடங்கிவிட்டது, அதனால் ஒரு மழைப்பொழிவு தொடங்கிவிட்டது. ஆகவே போதுமான மழைப்பொழிவு கிடைக்கவில்லை, ஆகவே அந்த நிகழ்வு விலகி போகிறது. விலகி போனாலும் அடுத்த நிகழ்வு 7 நாள் ஆகும். 7 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு நிகழ்வு வரும் என்று நம்ம நம்பிட்டு தான் நம்ம வந்துட்ருக்கோம். எல்லாமே அடுத்த நிகழ்வு 7 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் கூட பிடிக்கலாம். அது போகிற திசையை பொறுத்து, போகிற விலகி பொறுத்து, செயலெடுப்பதை பொறுத்து. ஆக அடுத்தது மாத இறுதியில் தானே உருவாங்க அடுத்த நிகழ்வு, அப்புறம் தான் முழுமையான பருவமழையை கொடுக்கும். அது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் ஒரு பெரிய ஒரு இது கிடையாது, வித்தியாசம் கிடையாது. தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமே. ஆகவே மழைப்பொழிவு ஒன்று, ஒரு நிகழ்வு ஒரு திசையை நோக்கி போனால் அது ஒரு மாவட்ட ஒரு, அதாவது இப்போ அவருக்கு இது வந்து வடக்கு நோக்கி போகிறதுனால கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், பிற மாவட்ட மக்களுக்கு வேதனையாக இருக்கும். ஆனால் ஒரு பக்கம் இடி என்றால் இன்னொரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தால் நான் வந்து தமிழகம் முழுவதும் ஒரே நேரத்தில் திருப்திப்படுத்த முடியாது என்பதை அன்போடு தெரிவித்து கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து பொறுமையாக இருங்கள். பருவமழை கண்டிப்பாக சராசரிக்கு அதிகமாக பொழியும். தற்பொழுது வந்திருக்கூடிய இந்த குளிர் அலை காரணமாக ஏற்படக்கூடிய வானிலையில் பல்வேறு குளறுபடிகள், அதை எதிர்க்கும் சக்தி கொண்டது, அதாவது அதாவது திறன் எது, யாருக்கு பலம் கூடும், குளிர் அலைக்கு பலம் கூடுமா, கடலில் இருக்கக்கூடிய தாழ்வு நிலைக்கு பலம் கூடுமா, இப்படியெல்லாம் பலசாலி யார் என்பதை தீர்மானிப்பதில் இருக்கிறது. திடீரென்று ஒருவர் பலசாலி ஆகிவிட்டால் முன்னேற்றத்தில் மாறுபாடு ஏற்படும், மழைப்பொழிவில் மாறுபாடு ஏற்படும். ஆகவே இப்பொழுது கூட தென் தமிழகத்தில் ஏன் மழை பொழிகிறது, இன்றைக்கு கூட மழைப்பொழிவு திருநெல்வேலி மாவட்டத்தில், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் ஏன் வட இந்திய குளிரலை நேராக தெற்கு நோக்கி வருகிறது. அது நேரடியாக கொடைக்கானல் மலை எப்படி இருக்கிறது, மதுரை மாவட்டத்தோட பகுதிக்கும் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியிலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா வால்பாறை வரைக்கும் அந்த மலைப்பகுதியானது கிழக்கு மேற்காக இருக்கும். கிழக்கு மேற்காக இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியில் வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர் அலையானது தடுக்கப்பட்டு திசை மாற்றி மீண்டும் பாலக்காட்டு கணவாய் பார்க்க திருப்புகிறது. ஆக வட இந்திய குளிர் அலையானது கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மோதி அது மீண்டும் திசை மாறி மேற்கு நோக்கி திரும்பி பாலக்காடு வழியாக, நீங்கள்லாம் பாலக்காட்டு கணவாயில் பார்த்தீங்கன்னா காற்றாலையெல்லாம் தென்கிழக்காக சுற்றி கொண்டிருக்கோம். ஆனால் காற்று எங்கேருந்து வருது, வடகிழக்கிலேருந்து வருது, வடக்கிலேருந்து வருது குளிரலை. ஆனால் காற்றாலை எங்கே சுழலும் பாருங்கன்னா தென்கிழக்கு திசை நோக்கி காற்றாலை சுழண்டு கொண்டிருக்கோம். காரணம் என்ன, தெற்கில் வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிரலை, வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்று அது நேரடியாக கொடைக்கானல் மலையில் மோதி மலைனா ஒரு ஒரு அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்தில் செங்குத்தாக இல்லைன்னா கூட ஒவ்வொரு அடுக்கில் ஒரு இடத்துல ஒரு சின்ன குன்றில் மோதும், அடுத்ததில் ஒரு செங்குத்து அடுத்ததில் போய் மோதும். இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திசை மாறி அது அப்படியே பாலக்காட்டு கணவாய் பார்க்க, உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பார்க்க திருப்புது. அப்போ திருப்புறப்ப தான் அங்கே பொள்ளாச்சியில் நேற்றைக்கு மழை பொழிந்தது இந்த வெப்பக்காற்று போய். அதே போல் இது தடுக்கிறதுனால அந்த பக்கம், அதாவது மதுரை மாவட்டத்தோட மேற்கு, மதுரை மாவட்டத்தோட அந்த உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி அதாவது தேனி மாவட்டம், அதே போல் அந்த பக்கம் ஏழுமலை, அந்த பக்கம் பேரையூர், அதையும் தாண்டி சிவகிரி சங்கரன் கோயில் அதாவது தென்காசி மாவட்டம், அதையும் தாண்டி புளியக்குடி கிருஷ்ணாபுரம் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தோட பாபநாசம் வரைக்கும் உள்ள பகுதிகளில் இந்த குளிர் அலை செல்வதில்லை. எங்கே போகிறது, மதுரைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட அந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு கிழக்கு புறமாக, தூத்துக்குடி மாவட்டத்தோட கடலோரப் பகுதிக்கும், விருதுநகர் மாவட்டத்தோட அருப்புக்கோட்டை திருச்சுழி பகுதிக்கும், ராமநாதபுர கடலோரப் பகுதியை நோக்கி தான் குளிரலை போகிறதே தவிர, இந்த மதுரை மாவட்டத்தோட மேற்கு பகுதிக்கோ மேற்கு பகுதிக்கு போவதை விட இன்னும் மேற்கு பகுதிக்கோ அல்லது தென்காசி மாவட்ட விருதுநகர் மாவட்ட மேற்கு ஓரத்திற்கோ குளிரலை அவ்வளவாக போவதில்லை. இதனால் அங்கே என்ன ஏற்படுகிறது, காற்று குவிகிறது, வெப்பக்காற்று குவிகிறது, அங்கே இருக்கக்கூடிய தூசு மாசுகளால் அங்கே மழை மேகங்கள் உற்பத்தி ஆகிறது. கொண்டு போய் மேற்கு தொடர்ச்சி மலையில் கடந்த 3 நாட்களாக எதிர்பார்த்த நாளை விட 3 நாட்களாக கனமழை 10-12 சென்டிமீட்டர் பொழிந்திருக்கிறது. இதற்கு காரணம் என்னென்னா, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய குளிர் வீத்து இந்த வெப்பக்காற்று மழையாக பொழிந்து இன்றைக்கு கூட நள்ளிரவிலே மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இப்போ கூட தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நேற்று முன்தினம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் 12 சென்டிமீட்டர், நேற்று திருநெல்வேலி மாநகரத்தில் கூட 9 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இப்படிப்பட்ட மழை பொழிவை கொடுக்கிறது. ஆகையெல்லாம் வானிலை இயற்கை இயற்கை அமைப்பை பொறுத்து, காற்றோட போக்கு வரத்தை பொறுத்து, வெப்பத்தை பொறுத்து, கடல் வெப்பத்தை பொறுத்து இயற்கை எல்லாம் கணிக்கப்படுகிறது. இயற்கை பின்னால் நாம் ஓரளவிற்கு தான் போய் நமக்கு கணித்து சொல்ல முடியும். அது கொஞ்சம் மாறுபாடு ஏற்படும் போது ஒரு சில நேரங்கள் மாறுபடலாம். ஆனால் நீண்டகால அறிக்கையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீரில் எந்தவித மாறுபாடும் ஏற்படாது. நாட்கள் மாறலாம், நேரங்கள் மாறலாம்,
ஆனால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் கண்டிப்பாக வந்து மழை பொழிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. தயவுசெய்து பொறுமையாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.